டேக் யுவர் ட்ராயிங் நோட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ட்ரா பண்ண போகிறோம்னா, ஸ்டேர்கேஸ். ஸ்டேர்கேஸ்னு என்னது, மாடிப்படி இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம 3D ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஸ்டேர்கேஸ்னு எழுதிடலாம், ஸ்டேர்கேஸ். ஸோ இந்த ஸ்டேர்கேஸ் ட்ரா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ரெக்டாங்கிள் எப்படி இருக்கணும்னா, க்ராஸாக இருக்கணும். ஸோ நம்ம ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு இங்கே இப்படி க்ராஸாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். ஓகே, பண்ணிவிட்டு இங்கே சின்னதாக ஒரு லைன். ஓகே, அகெயின் க்ராஸாக ஒரு லைன். இந்த க்ராஸாக போடுறது சின்னதாக போட்டுக்கலாம் நம்ம. அகெயின் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன், அகெயின் க்ராஸாக ஒரு லைன். இப்படி ட்ரா பண்ணிவிட்டு இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த க்ராஸ் ஆகிறது இல்லையா, இந்த லைனில் மட்டும்தான் நம்ம லைன்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிட்டோமா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்கு இல்லையா, இந்த டாட்லேருந்து ஒரு லைன், இந்த ஃபினிஷ்லேருந்து ஒரு லைன், அகெயின் இந்த இடம் இருக்கு இல்லையா, இங்கேருந்து இன்னொரு லைன். இப்போ என்ன பண்ணணும், இங்கே அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து ஒரு லைன், இங்கேருந்து இன்னொரு லைன், அகெயின் அதே மாதிரி இங்கேருந்து ஒரு லைன், இங்கேருந்து இன்னொரு லைன். இதே மாதிரி நம்ம எல்லா ஸ்டெப்ஸ்க்கும் ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இதில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம அவுட்லைன் மட்டும் பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் நம்ம ஸ்டெப்ஸுக்குள்ளெல்லாம் நம்ம வந்து பிளாக் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த கார்னர்ஸில் மட்டும் பிளாக் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஏரியாவில் ஃபுல்லாக நம்ம பிளாக் கலர் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுறோன்னா, பென்சில் ஷேடு தான் பண்ண போகிறோம். நம்ம இந்த மாதிரி சின்ன லைன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ இங்கே ஃபுல்லாக நம்ம பென்சில் ஷேட் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஃபுல்லாக பென்சில் ஷேட் கொடுத்தாச்சு. இங்கே என்ன பண்ணுறோன்னா, பிளாக் கலர் க்ரையான் கொடுக்க போகிறேன். ஓகே, நல்லா டார்க்காக கொடுங்க. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம பிளாக் கலர் கொடுத்தாச்சு. ஸோ கேன் யூ சீ த 3D வியூ ஆஃப் அவர் ஸ்டேர்கேஸ்? எஸ், அழகாக இருக்கு இல்லையா. ஸோ நீங்களும் இது மாதிரி பண்ணி ஆன்ட்டிக்கு சென்ட் பண்ணணும். ஓகே.